ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா என்ற தலைப்பில் முதல்வர் ஸ்டாலின் பேசும் ஆடியோ சீரீஸின் முதல் ஆடியோ தமிழ் உட்பட 5 மொழிகளில் வெளியிடப்பட்டது. பாஜக அரசை தாக்கி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இந்திய மக்களின் ஒற்றுமை உணர்வை சிதைத்து இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்பை சிதைக்க பாஜக முயற்சிக்கிறது. வெளிநாட்டில் இருந்து கருப்பு பணத்தை மீட்டு ஆளுக்கு 15 லட்சம் தருவோம், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, இந்தியா $5 டிரில்லியன் பொருளாதார நாடாக மாறும் என்று வாயால் வடை சுட்டார்கள். 10 ஆண்டுகளாகியும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. குஜராத் மாடல் என்று சொல்லி ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் அது என்ன மாடல் என்று தெரியாமலே ஆட்சி முடியப் போகிறது. தமிழகத்தில் திராவிட மாடல் செய்த சாதனைகளை சொன்ன பிறகு குஜராத் மாடல் பற்றி அவர்கள் வாயே திறப்பது இல்லை. பொதுத்துறை கட்டமைப்புகளை சீரழித்து தொழிலதிபர்களுக்கு மடைமாற்றம் செய்கின்றனர். விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பாகவில்லை, ஏழைகள் வாழ்க்கை தரம் உயரவில்லை. இதையெல்லாம் மறைக்கவே மதவாதத்தை கையில் எடுத்துள்ளனர். மாநிலங்களின் நிதி உரிமையை GST பறித்து விட்டது. மத்திய அரசுக்கு தமிழக அரசு செலுத்தும் ஒவ்வொரு ரூபாய் வரி வருவாய்க்கு ஈடாக 29 பைசா மட்டுமே திரும்ப கிடைக்கிறது. 2014 முதல் 2022 வரை தமிழக அரசு 5.16 லட்சம் கோடி ரூபாய் வரி வருவாய் கொடுத்தது. ஆனால் 2.8 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே வரி பகிர்வாக திரும்ப கிடைத்துள்ளது. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் பெற்ற வருவாயை விட அதிகமாக அள்ளி கொடுக்கிறது பாஜக அரசு. எதிர்கட்சிகளை பழிவாங்கும் அரசாக இருக்கிறது. பல திட்டங்களுக்கான நிதியின் பெரும் பங்கு மாநில அரசால் தான் வழங்கப்படுகிறது. ஆனால் அதற்கான பெயரை மட்டும் மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கும் மாநில அரசுகளை சிதைப்பதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டையே சிதைக்க பார்க்கிறார்கள் என ஸ்டாலின் பேசியிருக்கிறார்.